1 week. Kadon janalo fix. Eppadi sir? Simpastrix. Doors and window solutions. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வர் உயிரிழந்தது டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதில் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரும் ஒருவராக இருக்கலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது. கொல்லப்பட்ட 3 உடல்களும் டிஎன்ஏ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகே பயங்கரவாதிகள் குறித்த தகவல்களை உறுதி செய்ய முடியும் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் டிஎன்ஏ பரிசோதனையில் கொல்லப்பட்ட 3 ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரும் ஒருவர் என்று தெரியவந்துள்ளது. இறந்தவரின் பற்கள், கைரேகை ஆகியவை பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அவை ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரின் டிஎன்ஏ உடன் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒத்துப்போவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. யஹ்யா சின்வரின் இறப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தீய சக்திகளுக்கு கிடைத்த பலத்த அடி என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்த உலகிற்கே இது நல்ல நாள் என்று கூறியுள்ளார். அமெரிக்க துணை அதிபரும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டதன் மூலம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த ஓராண்டாக யஹ்யா சின்வர் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறித்த எந்த தகவல்களும் வெளியாகவில்லை என இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் யஹ்யா கொல்லப்பட்டது எதேச்சியான நிகழ்வுதான் என்றும், இது உளவுத்துறை அளித்த தகவலின்படி நடந்த தாக்குதல் அல்ல என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 80களில் ஹமாஸ் இயக்கத்தில் சேர்ந்த யஹ்யா சின்வர் அதன் ராணுவ பிரிவில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வந்தார். கடந்த ஜூலை மாதத்தில் ஹமாஸ் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்ட பிறகு ஹமாஸின் புதிய தலைவராக யஹ்யா பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.